ஐயா. டேய், தாய்க்கு சமமான பசுவுக்கு பூசை பண்ணிட்டு இருக்கப்ப ஏன்டா தொந்தரவு பண்ற? லட்சுமி கீழ்ச்சாதிகாரங்க மாடோட மேஞ்சிட்டு நின்றுச்சு, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏண்டா அறிவில்ல? அதுதான் வீட்டில் போடுற நல்லதை திங்காம ஊர்மையை போச்சுன்னா நீ அதை இழுத்துட்டு வந்தியா? நாளைக்கு சந்தையில் விற்கும்போது ஊர் மேஞ்ச மாடுன்னு எவனாவது சொன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது? நீ அதோட தலையை எடுத்துட்டு வராம தகவலா சொல்ற? டேய், இன்னைக்கு புதுசா ஒரு பய சவரம் பண்ண வரா, அவனை வாசல்ல நிறுத்துங்கடா. சரி ஐயா. குட்டிம்மா, குட்டிம்மா, காலையில சாப்பிட கூட செய்யாம எங்க போயிட்டா இவ? இல்லுங்கம்மா, இங்க வர்றது அப்பாவை தெரிஞ்சா திட்டுவாரு. மீசக்காரா, என்ன காலையிலே கப்பல் கலந்த மாதிரி இருக்க? எங்கம்மா போயிருந்த? தோட்டத்துக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஆட்டுக்குட்டிய பார்த்தேன், அதை பிடிக்க போனா கீழே திரு ஆலமரம் பக்கமா போயிருச்சு. ஆலமரம் பக்கம் போயிருந்தியா? பக்கம் எல்லாம் போகல, தூரமாக தான் நின்னேன். அங்கே உள்ள காற்று, மரங்க, மரத்தில் ஓடுற அணிலு, பறவைங்கேனு பார்க்க எப்படி சூப்பராக இருக்குது தெரியுமா? கீழே சாமியெல்லாம் இருக்குது அந்த மரத்தோட அடியில். கொஞ்ச நேரம் படுக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? புரியாமல் பேசாத, அது ஈனப்பயலுக வாழற இடம். உனக்கு சாமியை பார்க்கணும்னா நம்ம கோயிலுக்கு போ. மாளிகை மாதிரி கோயிலை கட்டி வச்சிருக்கோம், அவங்கள மாதிரி மரத்துக்கு கீழே இல்லை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ அந்த ஆலமரம் பக்கத்துல போக கூடாது. அதுக்குள்ள மீசக்கு ரோசம் வந்தாச்சா? ஒரே ஜாதி பெருமை பேசுற நீ எதுக்கு பெரிய மீச வச்சிருக்க? இந்த விஷயத்துல நான் பாரதி மாதிரி. சாப்பாடெல்லாம் ஆறி கிடக்கு, சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருக்கலாம்ல. நீ இல்லாம என்னைக்கம்மா தனியா சாப்பிட்டு இருக்க? முதவா சோறை உன் கையால தானே. இது கொஞ்சம் குறைச்சல. என்னடா சவரம் பண்ண ஆள் வந்தாச்சு, கொஞ்ச நேரம் இருக்க சொல்லு, இதோ வந்துடுற. ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? அதை எப்படி சொல்றது தெரியல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னது கல்யாணமா? உனக்கு இருக்கு பிடிச்சிருக்கா? உண்மையிலேயே நான் உங்களை காதலிக்கிறேங்க. இதை சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? முடிய சுத்தம் பண்ற தீட்டு பைய உனக்கு நான் கேக்குதா? முடி அழுக்கலைங்க, அழகு. அசிங்கமான தொழில்னு உலகத்துல எதுவுமே இல்லைங்க. ஈன பயிலுவேன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாது? ஒரு முறை சொன்னா காதலும் செலவில் புரியாதுங்க. காத்துட்டு இருப்போம் உங்களுக்காக. ஐயோ,
முடிய சுத்தம் பண்ற தீட்டு பைய உனக்கு நான் கேக்குதா? இப்போ கைய தொட்டிருக்கேன், இதுல தீட்டு எங்க பட்டிருக்குன்னு சொல்லு. சிமெண்டும் களிமண்ணும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் குணத்தில் வேற வேற. அதே மாதிரி தான் கீழ்ச்சாதிக்காரனும் நாமளும். உனக்கு எங்கையா போச்சு அறிவு? அவங்கிட்ட பேசிக்கிட்டே நிற்கிற நமக்கு நம்மளோட சாதியும் இனமும் எப்பவுமே இரத்த சுத்தமாக இருக்கணும். எங்கம்மா போயிட்டு வர? லைப்ரரிக்கு மிஸ்ஸகாரா. பேச்சியாக பேசினார் மனுஷன். இப்போ பக்கத்து ஊரில் மகன் அந்த ஈனப்பைய கூட 3 மாதமாக குடும்பம் நடத்தி. மனுஷன்னா புத்தியில் உரைக்கும். நானாக இருந்தால் கழுத்தில் போட்டிருக்க நூலில் தூங்கி செத்துருப்பேன். கலிகாலம். என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம ரெண்டு பேரையும் வீட்டுக்கு போக சொல்லி அப்பா கடிதம் போட்டிருக்காரு. அப்படியா? ஆமாங்க, என்னால் நம்பவே முடியலை. 1000 தான் இருந்தாலும் என்னை பெற்றவர் இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் இல்லைங்கிறது தான் வருத்தமாக இருக்கு. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. நான் பார்க்குற பொழப்புக்கு இந்த திருவிழா சீசன் முடிச்சு தான் வர முடியும். அதுக்கு 1 மாதம் ஆகிடும். நீ அப்பா மனசு மாறுறதுக்கு முன்னாடி போய் பார்த்துடுவோம். என்ன புரிஞ்சுதா? இல்லைங்க, இதா பாரு, திருவிழாவில் மொட்டை போடுறவங்களால தான் நம்ம பொழப்பே போடு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்புறம் நீ புள்ள தச்சுங்கிறத மறந்துடாத, பத்திரமா இருந்துக்கோ. சரி, வைக்கிறேன். மீசக்காரா, உனக்கு பேரை வேணுமா பேத்தி வேணுமா சொல்லு. என்ன, நான் வந்ததுலேருந்தே பார்க்குறேன் மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்கேன். அதுதான் நான் உங்ககிட்ட 1000 முறை மன்னிப்பு கேட்டுட்டனே, இன்னுமா அதை நினச்சிட்டு இருக்கீங்க? அவர் என்னை எப்படி நல்லா கவனிக்கிறாரு தெரியுமா? சாப்பிட்றியா? ஆமாம், உன் கையால் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு.
எனக்கு புரிஞ்சு போச்சு. என் வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு வேண்டி ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன், அதனால தானே உனக்கு வேணாம்னு சொல்கிற. என்ன கசப்பாக இருக்கு, பத்திய சாப்பாடு செஞ்சுருக்கியா? அதெல்லாம் 9வது மாதத்தில் சாப்பிட்டா போதும். உனக்கு என் மேலே எவ்வளோ பாசம் ஈசக்காரா. ஜாதி கௌரவம் தான் உனக்கு முக்கியமா போச்சுல்ல? சாவு ஜாதியை காப்பாத்தவனை தப்பா புரிஞ்சிட்டியே. இப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீ என் அப்பா. காதலை அழித்து சாதி வாழ்வதை விட சாதியை அழித்து காதல் வெல்லட்டும்.